பிறவியை ஒழிப்பதற்கு என்ன வழி என்பதை பற்றி குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உள்ள தூய்மை வேணும்னால் தொடர்ந்து போராட வேண்டும். போராடி உணவுலையும் தூய்மை இருக்க வேண்டும், சொல்லிலும் தூய்மை இருக்க வேண்டும், செயலிலும் தூய்மை இருக்க வேண்டும், பேச்சிலும் தூய்மை இருக்க வேண்டும், சிந்தனை சொல்லு செயல் அத்தனை தூய்மை இருக்க வேண்டும். தூய்மை இல்லை என்றால் எந்த வகையிலாவது வினை சூழ்ந்து கொள்ளும். வினை சூழ்ந்து விட்டால் அறிவு வேலை செய்யாது. அறிவு வேலை செய்யலை என்றால் நன்மை தீமை தெரியாது. நன்மை தீமை தெரியவிட்டால் வினை சூழ் மீண்டும் பெருகி வந்துடும். இப்போ பெருகி ஒரு பெரிய ஒழிப்பதுக்கு என்னடா உண்மை? உண்மை வேண்டும்னா உண்மை எது பொய்யதுட தெரியவில்லையே, எது உண்மை எது செய்யலது தெரியவில்லையே. அப்போ ஆசான் கேட்குறான், ஆசானை கேட்டு வருகிறான். கேட்டு கேட்டு பெற்றிருக்க வேண்டும் உண்மை. கேட்டு கேட்டு பெற்றிருக்க வேண்டும். கேட்க வேண்டியது கேட்க வேண்டும், பெற வேண்டியது பெற வேண்டும் சொல்லுவான். அப்போ என்ன செய்யணும்? சரி, உண்மை நீ அறிந்து கொள்ள வேண்டும். புண்ணியம் இல்லாத புண்ணியம் புண்ணியம் இருந்தால் அன்றி ஒருவனுக்கு உண்மை தெரியாது. சரி, புண்ணியம் இருந்தால் போதுமா? புண்ணியம் தான் இல்லை, நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வு அமை அவ்வளோதானே. பூஜை வேணும் அல்லவா? பூஜை வேணும் தான். பூஜையில் என்னை கேட்க வேண்டும்? தலைவரை என்னை கேட்க வேண்டும்? அடியன் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும், அடியன் தூய்மையனாக இருக்க வேண்டும், அடியன் வஞ்சனையற்று வாழ வேண்டும், அடியன் பொய் சொல்லாது இருக்க வேண்டும், திருவடியை உருகி தியானிக்கின்ற பண்பு எனக்கு வேண்டும் என்று கேட்க வேண்டும். இப்படி கேட்ட கேட்டு பெற்றால்தான் ஒருவனுக்கு உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உள்ளன். எல்லாம் வல்ல ஞான பண்டிதன் தூய்மையானவன், எல்லாம் வல்ல அகத்தியசன் தூய்மையானவன், எல்லாம் வல்ல அகதாவது திருமுடர் திருவர் பெரியவர்களாக இருக்கிறார். தினம் பூஜை செய்தார்கள், பூஜை செய்ய கழுகப்படுகிறோம். பூஜை என்பது சுத்தமான தண்ணீர். அசுத்த தேகம் அசுத்த எண்ணம் அது அசுத்த செய்கை, அசுத்த நோக்கம் அசுத்த கொள்கை. அப்போ பூஜை என்று சொல்லப்பட்ட தூய நீரால் தினம் குளித்தால் அன்றி ஒருவனுக்கு உண்மை வராது, உண்மை பேசவது. இதுதான் வழித்துறை. இப்படியெல்லாம் ஒவ்வொரு மனிதன் தொடர்ந்து செய்ய வேண்டும். தொடர்ந்து செய்தால் அன்றி ஒருவனுக்கு சரி தினம் கேட்கிறான், அடியன் தூயவனாக இருக்க வேண்டும், அடியன் தூய்மையாக நடந்து கொள்ள வேண்டும். சரி, ஐமை அடை தூய்மையாகவும் உண்மை பேச வேணும்னு சொன்னான். சரி, ஒரு வியாபாரி இருக்கிறான், இந்த பொருள் 30 ரூபா தான், 60 ரூபான்னு சொன்னால் 6 ரூபா அதுதான் முடியுமா? அது ஒரு பிரச்சனை வந்துடும். ஆக ஒரு லாபத்தை வச்சு வைக்கணும், அதுதான். அப்போ தூய்மை என்னோட செயல் தூய்மையாக இருக்கணும். எல்லோரும் சமுதாயத்தை அனுசரித்து போக வேண்டும். நம்ம வாழ்வது சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். சமுதாயத்தை அனுசரித்து போக வேண்டும். அதே சமயத்தில் நேர்மையாக வாழ வேண்டும். மிக வலிமை வேண்டும் இதுக்கு. சமுதாயத்துக்கோடு சமுதாயத்தை சார்ந்து இருக்க வேண்டும். தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தன் பிள்ளைகளை மனைவியையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தாய் தந்தையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், செயல் துடிப்பாக இருக்க வேண்டும். இதுக்கு என்ன வேண்டும்? ஆசி வேண்டும். ஆசி இருந்தால் அன்றி ஒருவனுக்கு வீர உணர்ச்சி இருக்காது. எடுத்துக்கொண்ட காலத்தை வெற்றிகரமாக முடிக்க வேணுங்கிற உணர்வு வராது. ஒருவன் சோம்பல் இருப்பதே குற்றம். ஒருவன் சோம்பல் இருந்தாலே அது குற்றம். சோம்பல் தூங்கலாம், தூங்காமல் இருக்கும். எல்லா ஜீவராசியும் தூங்கும். தூங்குவது அது நீடி ஆயுள் பெறுவதற்கு. அப்போ சோம்பல் எந்த காரியத்தை எடுத்தாலும் அப்புறம் செய்வோம்னு நினைப்பிடக்கூடாது. எடுத்துக்கொண்ட காலத்தை வெற்றிகரமாக முடிக்க வேணுங்கிற உணர்வு இருக்க வேண்டும். அந்த வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய உணர்வு திருவுள் துணை இல்லாமல் வரவே வராது. நாளை நாளை என்பான் சோம்பல். சோம்பல் சோம்பலே ஒரு குற்றம். வரவுக்கு மீறி செலவு செய்வது குற்றம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.